இயேசு கிறிஸ்துவின் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த திங்கட்கிழமை இன்று திருவருகை காலத்துடைய இரண்டாவது வாரத்துடைய திங்கட்கிழமை. ஹிட்லருடைய ஆட்சியில் யூதர்கள் நாசிச படைகளால் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு எத்தனையோ ஆயிரக்கணக்கான யூதர்கள் அவமானப்படுத்தி இழிவுபடுத்தி அருவறுப்பான விதத்தில் கூட எத்தனையோ நபர்கள் கொல்லப்பட்டார்கள். இரண்டாம் உலக போருக்கு பிறகு இந்த நாசிச படைகளால் சிறையில் அடைக்கப்பட்ட நபர்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள். இரண்டு ஆண்டுகளுக்கு கழித்து அந்த நாசிச சிறையில் அடைக்கப்பட்ட இரண்டு யூதர்கள் சந்தித்துக் கொண்டார்களாம். சந்தித்துக் கொண்டு அவருடைய அனுபவங்களை, அந்த சித்திரவாதிகளை, அந்த கொடுமையை அவர்கள் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்டார்கள். நாம் சிறைச்சாலையில் இருக்கின்ற போது இப்படி இருந்ததே, அப்படி இருந்ததே, இதை செய்தார்கள், அதை செய்தார்கள் என்று பேசிக்கொண்டார்கள். அப்போது ஒருவர் கேட்டாராம், சிறைச்சாலை அந்த அனுபவம் உனக்கு என்ன கூறுகின்றது? நீர் அவர்களை எல்லாம் மன்னித்து விட்டாயா என்று. ஆமா, கொஞ்சம் கஷ்டம்தான், மன்னிப்பது என்பது கொஞ்சம் கஷ்டம்தான், என அந்த அளவுக்கு நாசிச படைகள் நம்மை சித்திரவதைக்கு உள்ளாக்கினார்கள். ஆனால் காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களை நான் மன்னித்து விட்டேன், இப்போது நான் சிறைச்சாலையில் இருந்த அந்த நினைப்பு எனக்கு வருவதில்லை என்று கூறினார். அந்த பதில் சொன்னவர் இரண்டாம் நபரை பார்த்து கேட்டார், உன்னுடைய அனுபவம் என்ன, நீ அவர்களை மன்னித்து விட்டாயா என்று. அவருடைய சிவந்த கண்களோடு கோபத்தோடு கூறினார், நான் அவர்களை ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன், அந்த அளவுக்கு என்னை சித்திரவதைக்கு உள்ளாக்கி இருக்கிறார்கள். இப்போது கூட அந்த நாசிச படைகளில் இருந்த ஒருவர் என் கண்முன் சிக்கினாலும் பழி தீர்த்தால் தான் என்னுடைய கோபம் தீரும் என்று காரசாரமாக கோபத்தோடு, எரிச்சலோடு, பழிவாங்கக்கூடிய எண்ணத்தோடு பேசினாராம். அதற்கு அந்த முதலான் அவர் கூறினாராம், சிறைச்சாலையில் இருக்கின்ற போது இந்த நாசிச படையில் உள்ளவர்கள் உன்னை சித்திரவதைப்படுத்தினார்கள், ஆனால் சிறைச்சாலைக்கு பிறகு உனக்குள் இருக்கக்கூடிய அந்த நாசிச படையிலோ சித்திரவதை செய்து கொண்டிருக்கிறார்கள். சிறைச்சாலைக்குள்ளும் சிறைச்சாலைக்கு வெளியும் இதோ நீ துன்பத்தை தான் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய், சிறைச்சாலைக்குள் தான் இருக்கிறாய் என்று கூறினாராம். பிரியமான சகோதர சோழே, நிறைய நேரங்களில் நம்முடைய பாவங்களால் நமக்கு வியாதி வருமா என்றால் கண்டிப்பாக நிச்சயமாக வரும் என்றுதான் மன தத்துவ அறிஞர்கள் கூறுகிறார்கள். ஏனென்றால் இந்த பாவ உணர்வு, அந்த குற்ற உணர்வு நம்மை அழுத்துகின்ற போது, அதை அடிக்கடி நினைத்து பார்க்கின்ற போது அது நமக்கு வியாதியாக மாறுகிறது என்றால் அது மிகையாகாது. அடுத்தது, இந்த பாவ உணர்வுகளால், இந்த பாவத்தினால் நமக்கு கண்டிப்பாக நிச்சயமாக ஏதோ மன அழுத்தம், ஏதோ ஒரு போராட்டத்தினால நிறைய வியாதிகள் வரக்கூடிய காரணமாகவும் இருக்கின்றது. பிரியமான சகோதர சொல்லே, இங்கு பார்க்கின்ற இதோ ஒரு சில நபர்கள் ஆண்டவரை முடங்கி கிடக்கக்கூடிய அந்த முடக்குவாதம் முற்றவனை ஆண்டவரிடம் கட்டில கிடத்தியே அவனை அழைத்து வருகிறார்கள். இங்கு இரண்டு தரப்பு நம் மக்களை நாம் பார்க்கின்றோம். இதோ முடக்குவாத ஒற்றவனை தூக்கி வந்த சிலர் எப்படியாவது இவன் விடுதலை பெற வேண்டும் என்ற நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு தூக்கி வந்தார்கள். ஆனால் அங்கிருந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள் ஆண்டவர் மேல் குற்றம் கண்டுபிடிக்க அங்கு காத்திருந்தார்கள். பிரியமான சகோதர சோழே, இந்த அருமையான இனிமையான நாளிலே நாம் எப்படிப்பட்ட அந்த நபர்களாக இருக்கின்றோம்? நாம் அந்த ஒரு சில நபர்கள் முடக்குவாத ஒற்றவனை தூக்கி வந்தவர்களைப் போல இருக்கின்றோமா, அல்லது அங்கு நல்லது நடந்தாலும் அங்கு குற்றம் கண்டுபிடிக்கக்கூடிய நபராக இருக்கின்றோமா? இங்கு ஆண்டவர் என்ன கூறுகின்றார், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, உன் படுக்கையை எடுத்து செல் என்பதை ஆணித்தரமாக ஆணையிடுகிறார். பிரியமான சகோதர சொல்லி, உண்மைதான், ஒருவேளை பாவத்தினால, பலவீனத்தினால, நம்முடைய குற்ற உணர்வுனால அதை நினைத்து நினைத்து இன்னும் நமக்கு வியாதி கூட வரலாம். என் கணவனுக்கு, என் மனைவிக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் பெற்றோருக்கு நான் இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணிவிட்டேனே, என் சகோதர சகோதரிகளை நான் இப்படி வெறுத்து விட்டேனே, அல்லது சொத்தை அபகரித்து கொண்டேனே என்பதெல்லாம் ஒரு சில நேரங்களில் விவாதமாக இருந்தாலும், நாம் நியாயப்படுத்தினாலும், ஒரு நாள் அது குற்ற உணர்வு கண்டிப்பாக வந்து கொண்டுதான் இருக்கும். இப்படித்தான் ஒரு முதிர்ந்த வயதில் சாகும் தருவாயில் இருக்கக்கூடிய நபர்
இது முணங்கிக் கொண்டிருந்தார். அவருடைய மூத்த மகன் சென்று கேட்டார், அப்பா என்ன பாவம் முணங்கிக் கொண்டிருக்கிறீங்க என்று கேட்டதற்கு அவர் கூறினாரா, தம்பி எனக்கு இன்னும் குற்ற உணர்வு இருக்கின்றது. இதோ சிறுபிள்ளையாக இருக்கின்ற போது விளையாட்டுத்தனமாக அந்த கைகாட்டியை நான் திருப்பி வைத்து விட்டேன். என்னுடைய தவறால் எத்தனையோ நபர்கள் வழிதவறி சென்றிருப்பார்களே, அந்த உணர்வு எனக்கு இப்போது கூட வந்து கொண்டிருக்கின்றது சொன்னார். கண்டிப்பாக நிச்சயமாக குற்ற உணர்வு இல்லாத மனிதர்கள் யாரும் இல்லை. அந்த குற்ற உணர்வினால் நிறைய நாம் பாதிக்கப்பட்டிருக்கலாம். நிறைய நாம் அதை நியாயப்படுத்தி நாம் செய்கின்ற போது, நாம் தவறு இழைக்கின்ற போது, அல்லது குற்ற இல்லாமல் கூட குற்ற உணர்வு இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் காலப்போக்கில் ஒரு நாள் நாம் செய்த குற்றம் குறைகள் பாவ பலவீனங்களுக்காக நாம் கண்டிப்பாக மன்னிப்பு வேண்டியே ஆக வேண்டும். பிரியமான சகோதர சொல்லி, இந்த அருமையான நாளில் மன்னிக்கக்கூடிய தேவன் நாம் இயேசு கிறிஸ்து என்ன கூறுகிறார், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டன, இதோ உன் படுக்கை எடுத்து செல் என்று ஆணையிடுகிறார். அவனும் எடுத்து செல்கிறான். பிரியமான சகோதர சொல்லே, ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் விடுதலை தரக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அடுத்தவர்களை சபிக்கக்கூடிய பிள்ளைகளாகவும், அல்லது அடுத்தவருடைய துன்பத்தை நாம் இன்பம் காணக்கூடிய பிள்ளைகளாக, அல்லது அடுத்தவருடைய கஷ்டம் நமக்கு சந்தோஷத்தையும் மகிழ்வையும் தரக்கூடிய பிள்ளைகளாக ஒருபோதும் இருக்கக்கூடாது. பரிவும் இரக்கமும் என்பது அவருடைய கஷ்டத்துல, நஷ்டத்துல, வேதனையில, துன்பத்துல, துயரத்துல, மனநத்தத்துல, கடன் சுமையில, வியாதியில நாமும் அவரோடு உடனிருந்து பங்கேற்க வேண்டும். அதுதான் கிறிஸ்தவ விசுவாசம். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட நபர்களாக வாழ இந்த அருமையான நாளிலே தேவன் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். இந்த கிறிஸ்துமஸ் காலம் நமக்கு அப்படிப்பட்ட காலமாக, இன்னும் மன்னிக்காத நபர்களை மன்னிக்கக்கூடிய நபர்களாக, அல்லது இன்னும் மறக்க முடியாத நிகழ்வுகளை மறந்து ஆண்டவரோடு மற்றவரோடு ஒப்புரவாக்கிக் கொள்ள ஒரு காலம் இந்த திருவருகை காலம். ஆகையால் பிறரை மன்னிப்போம், நாமும் மன்னிப்பு பெற்றவர்களாக வாழ்வோம். பிறரை மன்னிக்கின்ற போது நாமும் அந்த இறையருளை பெற்றவர்களாக நம்மிடம் இருக்கக்கூடிய நல்ல எனர்ஜியை வளர்த்துக் கொள்வோம். அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டன, ஆகையால் முடங்கி கிடந்த நபர் விடுதலை அடைந்தார், முடங்கி கிடந்த நபர் எழுந்து நடந்தார், முடங்கி கிடந்த நபர் இந்த உலகத்தை பார்த்தார். பிரியமான சகோதரர்களே, நம் வாழ்க்கையில நிறைய முடங்கி போயிருக்கக்கூடிய செயல்கள் எத்தனையோ இருக்கலாம். பொருளாதார ரீதியான, உறவு ரீதியான, அல்லது வேறு ஏதாவது குடும்ப ரீதியான எத்தனையோ பிரச்சனைகள் எல்லாம் முடங்கி போய் கிடக்கின்றன. அந்த முடங்கி கிடக்கக்கூடிய செயல்களை ஆண்டவர் நாம் மனசு வச்சாதான் அத்தனையும் நடக்கும். நாம் மனசு வைக்கலனா எதுவுமே நடக்காது. பிரியமான சகோதர சொல்லி, அடுத்தவர்களுக்காக நாம் மனது வைக்கின்ற போது கூட அங்கு நற்காரியங்கள் நடக்கும். ஒரு சில இந்த முடக்குவாத ஒற்றனை ஆண்டவரிடம் கொண்டு வந்தார்கள். அங்கு கூட்ட நெரிசலை கண்டவர்கள் கூரையை பிரித்து ஆண்டவர் மத்தியிலே இறக்கினார்கள் என்றால் எவ்வளவு ரிஸ்க் எடுத்திருக்காங்க. அந்த ஒருவனுடைய ஆத்மா மீட்படைய வேண்டும், அவன் விடுதலை பெற வேண்டும், பரிபூர்ண சுகமடைய வேண்டும் என்று நினைத்தார்கள். பிரியமான சகோதரி, அந்த ஒரு சிலர்ல நாமும் ஒருவராக இருக்க வேண்டும். நமக்கு தெரிந்தவர், அறிந்தவர் இன்னும் கஷ்டத்துல முடங்கி கிடக்கக்கூடிய, அல்லது குடியில, அல்லது கெட்ட நடத்தையில, பலதரப்பட்ட நிலையில இன்னும் தள்ளப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலை, அதை நாம் அட்வான்டேஜாக எடுத்துக் கொள்ளக்கூடாது. அதை சாதகமாக எடுத்துக்கொண்டு நாம் அவர்களை பழிவாங்கக்கூடிய நபர்களாக இல்லாமல், அவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய, அவர்களோடு இணைந்து ஜெபிக்கக்கூடிய மக்களாக வாழ வேண்டும் என்று இந்த நாளிலே நாம் இணைந்து ஜெபிப்போமா. பரலோக தந்தையே, இறைவா, இந்த அருமையான இனிமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே, அப்பா இந்த முடங்கி கிடந்த அந்த நபரை ஒரு சில நபர்கள், சிறப்பான விதத்தில் 4 நபர்கள் அழைத்து வந்தார்கள், தூக்கி வந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த ஒரு சில நபர்களைப் போல நாங்களும் இன்னும் எங்கள் குடும்பத்தில் எத்தனையோ நபர்களை நாங்கள் தூக்கி விடணும், உயர்த்தணும், பணிவிட செய்யணும், உதவி செய்யணும், அவருடைய வாழ்க்கையில வெளிச்சம் கிடைக்கணும், அவருடைய வாழ்வு மறுவாழ்வு அமையணும், அப்படிப்பட்ட புது வாழ்வு அமையணும், மறுவாழ்வு அமையணும், இன்னும் நிம்மதி பிறக்கணும், சந்தோஷத்துடன் அவர் வாழணும், நிறைவா வாழணும், உமக்கேற்ற பிள்ளைகளாக வாழணும், நோயுடையற்ற வாழ்வு வாழணும். அப்பா அதற்கு நாங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியை காரியங்களையும் அவர்களை ஆசீர்வதித்து வல்லமையால் நிரப்பி, இதோ உமக்கு ஏற்ற பிள்ளைகளாக, இதோ நாங்கள் குறை கண்டுபிடிக்கக்கூடிய பிள்ளைகளாக அல்ல, மாறாக அந்த நிறைவை காணக்கூடிய பிள்ளைகளாக என்று வாழ கிருபை தரும்படி எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.